இது கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனம். எப்படி கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனம்? நெருப்பு, நெருப்புல போய் கையை வைக்கணும், கை வச்சா நமக்கு சொல்றது, நம்ம கண்ணுக்கு தெரியறது, நெருப்புல வச்சா கை சொல்லுவோம். ஆனா சத்தியாசம் பண்ண பாபம் போச்சு, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, பாபங்கிறது கண்ணுக்கு தெரியாதா இருக்கிறதுனால அந்த பாபம் இருக்கா போச்சா அப்படிங்கறத நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது வந்து அதிர்ஷ்ட பிரயோஜனம்னு சொல்றது. அந்த மாதிரி வேதத்துக்கு அதிர்ஷ்டமான பிரயோஜனம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத பங்கு. உதாரணத்துக்கு ரிப்பேரும் காலையும் மனுஸ்மிருதியில இருக்கு பத்தாம் அத்தியாயத்துல ஒருத்தன் மூணு தடவையும், அதே மாதிரி எதிர்வேதத்தையும் மூணு தடவை, சர்வவேதத்தை மூணு தடவை ஒன்று சொல்லிட்டானா, அந்தந்த வேதாத்தை மூணு தடவை அவன் சொல்லிட்டான் அப்படின்னாக்க சர்வ பாபமும் போறது. மூணு தடவை என்ன தெரியாம ஏதோ பாபம் பண்ணிட்டேன், பெரிய பாபம் என்ன பிராயசித்தம்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. மூணு ஆகத்தி அவன் வேதபாராயணம் பண்ணிட்டா அப்படின்னாக்க அவன் சர்வபூதனாக ஆனான் மனுஸ்மிருதியில. அப்போ இது எல்லாமே என்ன பிரயோஜனம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனம். இப்ப மந்திரத்தை நம்ம உபயோகம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி வேற ஏதாவது பலனானே அப்படின்னா கூட அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனமா தான் இருக்கேன். வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரயோஜனமா ஒண்ணும் இல்லை. அப்ப வேதத்து கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரயோஜனம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க, சாட்சாத்தா பார்த்தோம் அப்படின்னா அர்த்த ஞானம். ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு, அதை படிச்சா நமக்கு என்ன தெரியும்? சாட்சாத்தாவுக்கு என்ன புரியும்? அர்த்தஞானம் இல்லையா? என்ன ஒரு வாக்கியம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தை நம்ம ஏதோ ஒன்று சொல்றோம், ஒரு சப்தம் இருக்கு அப்படின்னாக்க நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அர்த்தஞானம் பிரயோஜனம். அந்த அர்த்தஞானமும் எப்பேற்பட்ட அர்த்தஞானம் பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, எந்த அர்த்தஞானத்தினால அந்த அர்த்தத்தை அனுஷ்டானம் பண்றதுனால வேற பலன் அடைய போறானோ அந்த மாதிரியான அர்த்தஞானம் பிரயோஜனம். அதாவது வேதாத்தஞானம் எப்பேற்பட்டதா இருக்கணும் அப்படின்னாக்க அதை அனுஷ்டானம் பண்ற அர்த்தம் இருக்கும், அதாவது அதை அப்ளை பண்ற அர்த்தம் இருக்கும். வேதம் சொல்றது சூரிய இஷ்டமாக அதாவது நீ இந்த விஷயத்துக்கு ஆசைப்படணும், நீ இந்த விஷயத்துக்கு ஆசைப்படப்படாதே அப்படிங்கிற
இல்லையா? ஆசை வந்ததுக்கு அப்புறம் பிரவர்த்திக்காம இருக்கலாம், ஆசை வந்ததுக்கு அப்புறம் பிரவர்த்திக்காம இருக்கலாம். ஆனா ஆசையை கட்டுப்படுத்துறதோ ஆசையை நம்ம வர வச்சுக்கிறதோ அது சுகசித்தம் அது. நம்ம பார்க்கக்கூடிய வேற விஷயங்கள் தான் நமக்கா ஏற்படக்கூடியது. அதை வந்து வேற யாரோ சொல்லி உனக்கு இல்லை ஆசை வரணும் அப்படின்னு சொன்னா ஆசை வந்துடாது. ஆனா இங்க சூத்திரக்காரர் தர்ம ஜிஜாசா கர்த்தவ்யா, நமக்கு வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்படி வருமோ அந்த மாதிரி நம்ம நடந்துட்டு ஆசையை எப்படியாவது நம்ம வரவழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூத்திரத்தை முதல்ல அவர் என்ன பிடிக்க பண்றாரு அப்படின்னாக்க, வேதார்த்தம் தர்மம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தை காமிச்சு கொடுக்குற. இரண்டாவது சூத்திரம் இருக்கு சோதனா லட்சணோர்த்தோ தர்மம், சோதனா லட்சணோர்த்தோ தர்மங்கிற சூத்திரத்தையும் நிரூபணம் பண்ணியாகணும். இந்த ரெண்டு சூத்திரம் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். ஆக ஏன்னா இந்த இந்த சூத்திரத்தை நம்ம உபாகரணாதிகள் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் சப்தம் தான் சொல்றது, நம்ம என்ன பண்ணப்படாதுங்கிறதையும் சப்தம் தான் சொல்றது. அதுதான் இந்த சூத்திரத்துல விசேஷம்னு சொல்றோம். சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா, அதுலேயே அபகிரகத்தோட சேர்ந்து சோதனா லட்சணோர்த்தா அதர்மஹா அப்படிங்கிறதாக ஒரு வியாக்கியானம். அதாவது சோதனா லட்சணோர்த்தா, சோதனா லட்சண பிரமாணத்தினாலே தெரியக்கூடியது. சோதனா சோதனான்னு சொன்னா வேதம் அர்த்தம், ஸ்ருதி சோதனானா ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா வேதம். வேதத்தினால இதை பண்ணணும் எதை பண்ணணும்னு சொல்லப்படுறதோ வேதத்தினால மந்திரம் தெரியக்கூடியது. சோதனாயே பிரமாணம் தன்மை, சோதனா லட்சண பிரமாணத்தினால மந்திரம் தெரியப்படுறது தர்மம்னு சொல்றேன். வேற பிரமாணத்தினாலும் வந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. பிரமாணம் நிறையா இருக்கு, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அப்படின்னு இருக்கு. சப்தத்திலையும் ரெண்டு விதமான சப்தம், லௌகிக சப்தம் அலௌகிக சப்தம், அதாவது மனுஷனால பிரயோகம் பண்ணப்பட்ட சப்தம், மனுஷன் அல்லாதவர்களால வந்த சப்தம். அப்போ ஒரு விஷயம் சொல்லக்கூடியது அசரீரி தான் வருது இல்லையா, அசரீரினா யாரோட அசரீரி யாரோட வாக்குங்கிறதுலாம் தெரியாது. அப்படி சப்தம் ரெண்டு விதமா இருக்கு, அதுதான் பிரமாணமா இருக்கு. எதுக்கு? தர்மத்துக்கு. இதுதான் பிரமாணம், தர்மத்துக்கும் சரி அதர்மத்துக்கும் சரி இது ரெண்டு தான் பிரமாணம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதனால இந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம்ங்கிறது எதுக்காக வந்தது அப்படின்னாக்க, இதுதான் தர்மம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக வந்தது. மீமாசையும் தர்மமும் கடைஞ்சது, அதாவது மறுபடியும் நிரூபணம் பண்ற பதார்த்தங்கள் நாலு அங்கங்கள்னால பதார்த்தம் தெரிஞ்சது, பதம் தெரிஞ்சது, பதஸ்வரூபம் அர்த்த சம்பந்தம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சாதாரணமா பதார்த்த சம்பந்தம் தெரிஞ்சதுனால வியாகரணா தீனம் எல்லாம் இருக்கு, வியாகரணா தீனம்னால லௌகிக வியாகரணம் ஸ்திரமா தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே இவருக்கு ஆபாதத்தான் இந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு வந்தபோது, இந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தமா அது அர்த்தமான சந்தேகம் வரும்போது தீர்மானம் பண்ணப்பட்டதுக்காக பண்றதுக்காக வந்திருக்கிறது தான் இந்த மீமாம்சா சாஸ்திரம். இதுல 12 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 12 அத்தியாயத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டே வர, இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு விஷயம் யோசிக்கலாம். சாதாரணமா ஒரு ஒரு வாக்கியத்துல இருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இவன் ராவன், இவன் வந்தான், வந்து உட்கார்ந்தான், உட்கார்ந்து சாப்பிட்டான், அஞ்சு வாக்கியம் நம்ம பேசணும். இந்த எல்லா வாக்கியத்திலையும் பார்த்தாக்க ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஒரு பாட்டு நமக்கு தெரிஞ்சதா இருக்கும், இன்னொரு பாட்டு தெரியாததான் இருக்கும். இவன் ராவன், இந்த இவன்ங்கிறத நம்ம கண்ணால பாக்குறோம், இவன் சொல்லும் போதே எனக்கு கண்ணால பாக்குறோம், ஆனா ராவன்ங்கிறது அந்த பாட்டு நமக்கு தெரியல. இவன் இங்கு வந்தான், இங்கு இவன் இங்கு, இந்த ரெண்டும் நமக்கு புரிஞ்சு தெரிஞ்சது வந்தான்ங்கிறது நமக்கு தெரியாத விஷயம். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வாக்கியத்தை பார்க்கும் போது வாக்கியார்த்தம் பண்ணும் போது தெரியாததான் நினைச்சுதான் அந்த வாக்கியத்தை நம்ம அர்த்தம் பண்ணியாங்க. அதே மாதிரி வந்து உட்கார்ந்தான், வந்து உட்கார்ந்தான்ங்கிற அம்சம் இந்த இடத்துல வந்து புது அம்சமா இருக்கு. உட்கார்ந்து சாப்பிட்டான்னு சொல்றோம். இப்ப இந்த உட்கார்ந்துங்கிற அம்சம் முன்னாடி போன வாக்கியத்தினால தெரிஞ்சிருக்கு, சாப்பிட்டான்ங்கிறது புதுசா தெரியும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தனை பண்ணும்போது, தீர்க்கமாக சிந்தனை பண்ணும்போது இந்த வாக்கியத்திலேருந்து என்ன அர்த்தம் தெரிகிறது அப்படின்னு கேட்டா, இவன் ராமன்ங்கிற வாக்கியத்திலேருந்து என்ன தெரிகிறது நம்மளுக்கு சொல்லுவார். இவன் ராமன் சொன்னா என்ன தெரிகிறது நம்மளுக்கு, ராமன் தெரியுது. இவனை முன்னாடி தெரியும், இவனை நம்ம கண்ணால பார்த்துட்டோம். இவன்கிற யாரோ ஒரு வியக்தி, ஏதோ ஒரு மனுஷன் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ராமன்கிறது புதுசா தெரியுது. அதாவது இவனோட பெயர் ராமன்கிறது புதுசா தெரியுது. வந்தா நேற்றுக்கு இங்க வந்தான்னு சொல்லுவோம், நேற்றுக்கு இவன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அதே மாதிரி நேற்றுக்கு இவனோட வருகைங்கிறது இருக்கே அது புதுசா தெரியும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க இதுல தெரிஞ்ச அம்சத்துக்கு உத்தேசம்னு பேரு, தெரிஞ்ச அம்சத்துக்கு உத்தேசம்னு பேரு, தெரியாத அம்சத்துக்கு விதேயம்னு பேரு. அதாவது விதேயம் தான் வந்து இந்த வாக்கியத்தினால சொல்லப்படக்கூடிய அர்த்தம். இப்ப எங்கிட்ட மீமாசகாட்ட போய் கேட்டா இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்தாங்கிறதான் அர்த்தம், ராமன்கிறதான் அர்த்தம் சொல்லுவாங்க. இவன் ராமன் வாக்கியம் இருக்கு, ஆனா மீமாசகா என்ன சொல்லுவா, இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், வந்தாங்கிறதுதான் வந்து உட்கார்ந்தா. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இதுதான் ஆன்சர். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த மொத்த வாக்கியங்களும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுங்க.